மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் திரு பாரதி கல்வி பல்கலைக்கழகத்தின் துவக்க விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சியில் வைத்து மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் திரு பாரதி கல்வி பல்கலைக்கழகத்தின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமை வகித்த திரு பாரதி கல்வி பல்கலைக்கழகத்தின் முதன்மை இயக்குனர் திரு கணேஷ் அவர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் திரு ஸ்டீஃபன் பிரபாகரன், திரு இசக்கிமுத்து, டாக்டர் புதிய செல்வம் அவர்களின் முன்னிலையில் சிறப்பாக விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சேரன் மகாதேவி உறுப்பு கல்லூரியின் முதல்வர் திரு மோனி அவர்கள், பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகர் திரு பாலமுருகன், தொழிலதிபர் திரு ரங்கசாமி அவர்கள் மற்றும் பல கல்லூரியின் பேராசிரியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு திரு பாரதி கல்வி பல்கலைக்கழகத்தின் விழாவினை சிறப்பித்தார்கள். மற்றும் தென் தமிழகத்தில் வந்து நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து இன்னைக்கு துவக்க விழா வந்து தலைவரது பேர் பார்த்தீங்கன்னா திருபாரதி கல்வி பல்கலைக்கழகம். சுமார் 1500 மேற்பட்ட தொழில் சார்ந்த படிப்புகள் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கு. அதுதான் துவக்கமாக வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் திருபாரதி பல்கலைக்கழகம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடன் வரவேற்கிறோம். இந்த பல்கலைக்கழகத்தில் 1500 பயிற்சிகள், அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நிறுவனங்களும் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதை நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி நல்லபடியாக போகிறதுக்கு ப்ளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கல்லிடை குறிச்சி கிராமத்தில் நகரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களை கொண்ட என்னுடைய உருவாக்கப்பட்ட அங்கத்தினர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களாகவே கருதி உங்கள் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்று, திடீரென்று என்னை இங்கே என்னுடைய உயிர் மாணவர் கணேசன் அவர்கள் நேற்று இன்றைய மாலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய இந்த வருஷத்தை திறப்புள்ளாக வர வேண்டும் என்று கூறியிருந்தது. எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் மறக்க முடியாத காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழக எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மாணவனுடைய
அன்பான மாணவன், உதாரணத்துக்குரிய மாணவன், எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மாணவன், சாதனை படைக்கின்ற ஒரு நல்ல திறன் படைத்த, திறமையும் விடாமுயற்சியும் செயலாக்கவும் கொண்ட ஒரு மாணவன். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் விடாமுயற்சி என்பதை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் விடாமுயற்சி என்பதை ஆயுதமாக கொண்டு இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் பணி வந்து என்னுடைய வாழ்க்கையில் 10வது பணி. பல பணிகளிலும் நான் அனுபவம் பெற்று, தேர்ச்சி பெற்று பணி செய்து, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி இன்று கல்லூரியுடைய முதல்வர் என்ற நிலையில், 4 கல்லூரிகளுக்கு முதல்வராக ஆக்கப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முழு காரணம், முதலில் நாம் அடங்கும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். எவ்வளவுதான் முயற்சிகள் இருந்தாலும், விடாமுயற்சி இருந்தாலும், திறமை இருந்தாலும், கல்வி தகுதி இருந்தாலும், பணம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், இறைவனுடைய ஆசி இல்லை என்றால் நாம் சீரோவாக தான் இருப்போம். நாம் பூஜ்யம்தான். இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் ஒரு சீரோவாக, பூஜ்யமாகத்தான் செயல்பட முடியும். எத்தனையோ அறிவாளிகள் பல பட்டங்களை பெற்று இன்று நடு தெருவில் நிற்கின்ற சூழ்நிலையை நம் கண்ணால் பார்க்க முடியும். அதே நிலையில் ஆவரேஜ் மாணவர்கள், குறைந்த படிப்பை கொண்டவர்கள், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஆதரவின்றி வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு அனைவருமே இன்று உயர் நிலையில் இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற